வணக்கம் வாங்க இன்னைக்கு பால் கொழுக்கட்டை தான் செய்ய போறோம் நம்ம சேனல்ல இந்த ரெசிபி வந்து ஈஸியாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் நம்ம தேங்காய் பால் பால்லாம் சேர்த்து செய்யும்போது சூப்பரா இருக்கும் டேஸ்ட் வேற லெவலா இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் 1/2 கப் மாவுக்கு நான் 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன் அதல salt கொஞ்சமா சேர்த்துக்கங்க இப்ப நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு இப்ப மாவு சேர்த்துக்கோங்க சோ இதில வந்து நான் வந்து வறுக்காத மாவு தான் சேக்கறேன் பச்சரிசி மாவு உங்களுக்கு இடியாப்பம் மாவு நார்மலா பச்சரிசி மாவு எந்த மாவு இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இது நான் வறுக்காத அரிசி மாவு தான் சேர்த்திருக்கேன் இத நல்லா கலந்து விட்டுடுங்க இப்ப மாவு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கங்க சிம்ல வச்சிக்கங்க சிம்ல வச்சிட்டு கிளறி கொடுங்க நல்ல இந்த அளவுக்கு கலரி கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அந்த மூடி போட்டு அதுலயே அப்படியே ஆறி வரட்டும் அதுலயே அந்த மாவு வெந்துரும் இப்ப மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு ஆறனதும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டேன் மாத்திட்டு இத நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கங்க நல்லா எல்லா மாவையும் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கங்க இப்போ நான் ஊற்றின தண்ணிக்கு கரெக்டாக போயிட்டு அப்படி தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக தெளிச்சுக்கிங்க மாவு நல்லா பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி அளவுக்கு எடுத்துட்டேன் சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க நம்ம உருட்டுற சைஸுக்கு கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிங்க நல்லா இந்த மாதிரி பால் சைஸுக்கு உருட்டிட்டு அப்படியே டிசைன் வேணுன்னா அந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்லா இப்போ இது மாதிரி இந்த ஸ்பூனை வச்சு இப்படி ஒரு அமுக்க அமுக்கி விட்டுக்கோங்க நல்லா அழகாக பார்க்க குழியாக தெரியற மாதிரி இருக்கும் இதுலேயே நம்ம அந்த பால்லாம் இதுலேயே இப்படி ஸ்பூனால் எடுக்கும்போது இதுக்குள்ளே பால்லாம் இருக்கும் இது மாதிரி செஞ்சுக்கிங்க இப்போ இது மாதிரி இன்னொரு பால் எடுத்துருக்கேன் அதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிங்க இப்போ இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மாவை அந்த ஸ்பூன் இது மாதிரி எடுத்து அப்படியே லைட்டாக அது மாதிரி இந்த பக்கம் இந்த டிசைன் வச்சுக்கிங்க இது ஒரு டிசைனு இது நம்ம எப்போதும் நார்மலாக எப்பயும் பால் கொழுக்கட்டை இந்த உருண்டை ஷேப்பில் செய்வோம் அதே ஷேப்பில் இது ஒரு டிசைன் செஞ்சுருக்கேன் இதுவும் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து அதே மாதிரி நீட்டு ஷேப்பில் நம்ம இந்த சிலிண்டரு ஷேப்பில் அப்படியே இது அப்புறம் இதே மாதிரியே தட்டி இந்த ரவுண்டு ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனை வச்சு அப்படி அப்படியே அங்கங்கே இது மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா அதில் சர்க்கரை பால் நல்லா அதை மாதிரி ஊறி இது உள்ள நல்லாயிருக்கும் சாப்பிட்றச்ச நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு டிசைனாக இருக்கும் அதுக்கு தான் இது மாதிரி செய்கிறது இதில் வந்து உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த இதுக்கு செய்யலாம் நம்ம இஷ்டம் தான் நம்ம இன்னும் வேணாலும் டிசைன் செஞ்சுக்கலாம் அந்த மாவில் உருட்டி உருட்டி இப்போ நான் இதுதான் செய்ய போகிறேன் இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டேன் பாருங்க நான் எல்லா டிசைன்லேயும் அப்படியே செஞ்சு எடுத்துட்டேன் இன்னும் வேணாலும் நம்ம டிசைன் பார்த்து செஞ்சுக்கலாம் இதில் நான் வந்து 6 லிட்டர் பால் வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அதில் எனக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் இதில் வந்து தண்ணி சேர்க்காத பால் தான் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க பால் வந்து பொங்கி நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ நம்ம செஞ்சு வச்சதை இதை சேர்த்துருவோம் எல்லாத்தையும் நல்லா அது ஆட்டுக்கல் மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஆட்டுக்கல் மாதிரி வச்சு இந்த குழந்தைங்களுக்கு அப்படியே வெளியே இருக்கு பாருங்க எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுறாதீங்க நல்லா இது வந்து நம்ம போட்டு ஒரு கொதி வருது பாருங்க அப்படியே லைட்டாக போட்டுட்டு நம்ம வந்து சிம்மில் வைக்காதீங்க நல்லா ஹையில் வச்சுக்கிங்க அப்போ தான் அது உடையாமல் இருக்கும் அப்படியே லைட்டாக பரட்டி விட்டுக்குங்க
இப்ப நல்ல கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு பாருங்க நல்ல பாலோட சூப்பரா வெந்துட்டு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் அது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து சக்கரை சேக்கறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க நீங்க இதுக்கு பதிலா நீங்க வந்து சக்கரை கூட சேர்த்துக்கலாம் சக்கரை சேக்கறதா இருந்தா உடனே அப்படியே சேர்த்துலாம் நம்ம வெல்லம் வந்து திரிஞ்சு போய்டும் அதனால தான் பாலில் சேர்க்கும் போது அதனால அப்படி சேர்த்துட்டோம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க கரெக்ட் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம் கடைசியாக தேங்காய் பால் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் கெட்டி பாலாக எடுத்துக்குங்க தேங்காய் பாலும் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம சேர்க்கணும் கடைசியாக இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காட்டுறேன் இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி டிசைன் பண்ணி ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கொழுக்கட்டையும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் டக்குன்னு வாங்கி சாப்பிடுவாங்க நல்லா இந்த மாதிரி இந்த ஒன்று எடுத்து வச்சு அப்படியே பாருங்க சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி அப்படியே ஸ்பூனாலே கட் பண்ணிக்கலாம் நல்லா நமக்கு சாஃப்ட்டாக கிடைக்கும் இது வந்து இடியாப்பா மாவுலையும் நம்ம செய்யலாம் நான் இது வந்து கடையில் வாங்கினா அரிசி மாவில் தான் இது செஞ்சேன் நீங்கள் இடியாப்பா மாவுலையும் செய்யலாம் இது நல்லாயிருக்கும் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ